this computer. So, Jeevamani Aiyya avargalukkum, Saravanan Aiyya avargalukkum, naan anaivarin nanbar saanbargal, naan vanakkathai therivikkum. அனைவருக்கும் வணக்கம். சுதீஷ் வந்திருக்காங்க, வாங்க சீக்கிரமா கேள்விகள் கேளுங்க. ஏ வணக்கம். 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 நேத்து நான் இங்கேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் பையன் ஒரு ராத்திரி ஃபோன் பண்ணோம். நான் இங்க லக்னோ, பையன் கேரளால தான் இருக்காங்க. அவருக்கு இப்ப 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்ல, வயசு 10-11 ஆக போகுது. அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், ராத்திரி படுத்து பேசிட்டு இருந்தோம் கேட்டாரு. நம்ம நம்ம ஏன் கடவுளை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாருங்க. கடவுளை ஏன் நம்மளால பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி கேட்டாருங்க. நான் சொன்னேன், அவர்கிட்ட நம்ம சுவாசம் காத்து பார்க்க முடியல, ஒரு ஒரு சில இதெல்லாம் பார்க்க முடியல, அதே போல இதையும் பார்க்க முடியாது உணர முடியும்ன்றது அதை சொல்லிட்டேன், அதுவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரு, நம்ம இறந்து போனாலும் நம்ம தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அதுக்கு பதில் சொல்ல தெரியல எனக்கு. அதான் உங்ககிட்ட அதுக்கு தான் கேட்டு நான் சொன்னா, நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இறைவனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே, ஈச் அண்ட் எவ்ரிவன் வந்து இயற்கையா காத்து மாதிரி சொல்லல. இப்ப காத்து நம்ம வந்து பார்க்க முடியாது, அதே மாதிரி அதையும் பார்க்க முடியாது, அதுவும் உணர முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது, அந்த மாதிரி எண்ணங்களை பார்க்க முடியாது இல்ல, அந்த மாதிரிதான் கடவுளையும் பார்க்க முடியாது, உணர முடியும். இப்ப காத்து உணர முடியும், அதே மாதிரி உணர முடியும்னு சொல்லிட்டேன், அது ஒத்துக்கிட்டாரு. அந்த எண்ணங்களும் நம்ம வந்து பார்க்க முடியாதுன்ற சொன்னப்போ, அப்ப இறந்து போயிட்டோம்னா, நம்ம இறந்து போயிட்டோம்னா எண்ணங்கள் இருக்குமா நமக்கு அப்படின்னு கேட்டாரு. சொல்றாங்க என்ன சார், இருக்கும் தான் சொல்றாங்க. இறந்த விட்டியும் மனம் இருக்குல்ல சார், மனம் இருக்கு. நம்ம வந்து இறந்தாலும் நம்முடைய சூப்பர் சரீரம் அப்படிதான் இருக்கு. என்ன கேள்வி கேட்பாரு தெரியல. ஒரு சம்பவம் சொல்றேன், இதே மாதிரிதான் என்னுடைய சின்ன பையன் கூட ஃபோர்த்தோ ஏதோ சம்திங் படிக்கும் போதுதான், ஒரு கண்டலன்ஸ் எங்க வீட்லயே எங்க தாத்தாவோ ஏதோ ஒண்ணு இதாயிட்டாங்க, அதெல்லாம் பாத்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மாதிரி அவன் வந்து இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னங்கிறான், அப்போ நீ எப்ப இறந்து போவ அப்படின்னு கேக்குறான். நான் எப்ப இறந்து போவேன்னு அவன் கேக்குறான். இப்ப வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து இப்ப ஒரு டீட்டெயில்டான விளக்கம் உனக்கு தரணுமானா, நம்ம அப்படிலாம் என்னன்னா, நாம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வயசு அந்த மாதிரி, நாமளும் ஆனா நம்ம இறந்துப்பா அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இப்ப வந்து 10 வயசுன்னு சொல்றீங்க, அவருக்கு ரொம்ப நீங்க டீட்டெயில்டா ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டிய அளவுக்கு கூட இப்ப கிடையாது. அதாவது இறந்து போயினா வயசானா இறந்து போயிடுவோம்பா, எப்படி ஒரு ஒரு வயசானா எல்லாருமே இறந்து தான் போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டா போதும். டீட்டெயிலா ஸ்ட்ரக்சரெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்லை. அவருக்கு இன்னொரு அது எங்க அம்மா இறந்தப்ப கேட்டாப்ல அந்த கேள்வி, அப்ப கேட்டாப்ல அப்ப சொன்ன இறந்துட்டாங்க பாடி விட்டு போயிடுவாங்க, எல்லாரும் அப்படிதான் போனோம், எல்லாரும் ஒரு நாள் உடம்பு விட்டு போயிதான் அது சொல்லியாச்சு. இது நேத்து சும்மா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஒரு கேள்வி எப்படியோ வந்துருச்சு. இந்த கேள்வி கடவுளை ஏன் பார்க்க முடியாதுன்னு ஆரம்பிச்சான். அது ஏதோ இதுல வந்து பண்டித் ராமகிருஷ்ணா அது இதெல்லாம் பாத்துட்டு இருப்பான் வீடியோல, யூடியூப்ல அந்த அந்த இதெல்லாம் பாத்துட்டு இருப்பான். அதுல வர்றதுல வச்சு ஏதோ கேட்டானான்னு தெரியலங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டான், அது கேட்ட உடனே அடுத்தது நான் வந்து தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியாது இல்ல, அதெல்லாம் உணரதானே முடியும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உணரதானே முடியும் அப்படின்னு சொன்ன உடனே தாட்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான். அதாவது இன்னைக்கு அவர் உங்களை ஞாபகம் வச்சு ரினியூவல் பண்ணி இந்த கேள்வி கேட்டா நீங்க எத்தனை வயசானா இறந்துடுவீங்கன்னு சொல்லிடலாம். சிம்பிளா நான் நீங்களா அவரை வந்து ஞாபகப்படுத்தி நேற்று கேள்வி கேட்டையே நீங்க
உனக்கு அன்பு யார் செலுத்துறா கேளுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லணும், எதிர அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு இல்லையா, சொல்லிட்டான்ல அன்ப நான் பாத்திருக்கியான்னு கேளுங்க. அவன் என்ன பதில் சொல்றான்னு சொல்லுங்க. சரி, அவனால ஸ்ட்ரக் ஆயிடு, நீங்க ஸ்ட்ரக் ஆன மாதிரி அவனுக்கும் ஸ்ட்ரக் ஆகும். அத ஒண்ணு அனுபவிக்கத்தான் முடியும் அப்படிங்கறத அவனை உணர வைக்க முடியும். புரியுதுங்களா? அன்பு வந்து அவன் ஆல்ரெடி உணர்ந்துட்டான், அது அவனுக்கே தெரியுது, பார்க்க முடியாது அவனுக்கு தெரியும், உணர முடியும். அதோட சாப்டர் முடியும் இல்ல, அந்த முடியலன்னா கண்டினியூ பண்ணுவோம். அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். அதாவது நம்ம வந்து காத்து வந்து நம்ம உணரதான் முடியும்னு சொன்னேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த அடுத்த கேள்விதான் அது கேட்டது வந்து தாட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்ற. ஃபர்ஸ்ட் சொன்னது கடவுளுக்கு பொறுத்து, கடவுளுக்காக அந்த கேள்விக்கு பதில் சொன்னது. அந்த கடவுளுக்கு அந்த கேள்வி முடிஞ்சது. இப்ப அடுத்து வந்து இறந்த பிறகு தாட்ஸ் இருக்குமான்னு கேக்குறாரு. ஓகே, இது நம்பிக்கையில தான் போகும், நம்பிக்கையில தான் போகும். ஏன்னா ஒரு ரிலீஜியன் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் ரிலீஜியன் வச்சுக்கோங்க, ஓகே, அவங்களுக்கு செத்த பிறகு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இந்து ரிலீஜியன்ல இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது யாராலையும் சரி, எந்த சயின்டிஸ்டாலையும் சரி ப்ரூவ் பண்ண முடியாது. சொன்னா கேட்கலாம், நம்பலாம். சுதி சொல்றாரு, இவர் சொல்றது நியாயமா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தான் நம்ப முடியும். அதுக்கு மேல ஒண்ணும் முடியும் விரும்புறவங்க. ஐயாட்ட கேட்க கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேள்விகள் கேட்கலாம். இட்ஸ் எ ஃப்ரீ டிஸ்கஷன். இப்ப அவர் கேட்டா இருப்பாருங்க அது மாதிரி. ஒருத்தர் கேட்டார் என்னன்னா, ஞானம் பெறுவதால் ஆரோக்கியம் கிடைக்குமா உங்களுக்கு கேள்வி வந்துருந்துச்சு. நான் கவனிக்காம விட்டுட்டேன் வாட்ஸ்அப்ல. அதை வந்து லாஸ்ட் செஷனுக்கு தகுந்த மாதிரியான கேள்வி அது. அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்தேன். நம்ம குமார் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, பொதுவா வந்து உடல் கெடுறது வந்து ரெண்டு வகையில, ரெண்டு வகையா பிரிக்கலாம். மனம் கெட்டாலும் உடல் கெடும், உடலுடைய சமநிலை கெட்டாலும் மனமும் கெடும். இது வந்து ஒரு வந்து விதி, இதா ரெண்டு வகையில வந்து உடலை பாதிக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மன ரீதியால் மனதால் பாதிக்கக்கூடிய உடல்நிலை பாதிக்கிறது இல்லை, அது ரெக்கவர் ஆகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன உணர்வு நம்முடைய உணர்ச்சியா மாறி நம்ம மனசுல நீடிக்குதோ அதற்கு தகுந்த ரசாயன மாற்றம் வந்து உடம்புல ஏற்பட்டு, இன்னும் சொல்லணும்னா நம்முடைய எல்லா உணர்வுகள், ஒரு ஆனந்த உணர்வாகட்டும், ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய ஆனந்த உணர்வு, பரவச உணர்வு, எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு உடல் உணர்வு தான். உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தை, கெமிக்கல் ரியாக்ஷன் நாம உணர்றதுனாலதான் இந்த ஃபீல் பண்றோம். நம்ம வித்தியாசமா ஃபீல் பண்றது எல்லாமே உடலில் மாற்றக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் எல்லாமே. அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கோபம் நீடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோப உணர்வு நீடிக்குது, அதுக்கு தகுந்த ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுது. ஒரு பய உணர்வு நீடித்து இருக்கும் போது ரசாயன மாற்றம் ஏற்படுது. ஒரு அதிர்ச்சி நீடித்து இருக்கும் போது ரசாயன மாற்றம் இருக்குது. எந்த வகையான உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி நீடிக்குதோ அதுக்கான ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உடல் பாதிக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்றது இல்லாதனால நமது உணர்வா தோன்றி ஒரு புறச்செயலுக்கு தேவையான உணர்வா மட்டும் வந்துட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்கு.
இது வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை வந்து நோயை உண்டாக்குற மாதிரி உற்பத்தி பண்றது இல்லை. என்ன சொல்லணும்னா, வெகு நாட்களாக அல்சரால பாதிச்ச ஒருத்தர் கோயம்புத்தூர்கார ஒருத்தருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி எவ்வளவு மெடிசன் சாப்பிட்டு என்னென்னமோ பண்ணியும் அந்த அல்சர் சரியாகல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் பர்மனண்டா அதுக்கப்புறம் கியூர் ஆயிருக்காரு. இது மாதிரி பலர் வந்து நோயிலிருந்து விடுபட்டு இருக்காங்க, மனதால் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து விடுபட்டு இருக்காங்க. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வகையில் நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் உதவியா இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இது சம்பந்தமான கேள்வி கூட நீங்க ஏதாவது கேட்டாங்க நமக்கு தெரிஞ்ச பதில சொல்லலாம். ரேவதி ஹரிஹரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப சுதீஷ் ஐயா கேட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன என்னோட புரிதலை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேங்க ஐயா. உமர் ஃபருக் ஐயாவோட வீடியோல கேட்ட விஷயம் தாங்க ஐயா இது. அது ஐயா சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம இந்த உடலை விட்டு நம்ம ஒருவேளை இறந்துடுறோம் அப்படின்னு சொன்னா உயிர் வந்து இந்த உடலை விட்டு போயிருது, அப்புறம் உடல் வந்து இங்கேயே நம்ம ஏதோ ஒரு வகையில டிஸ்போஸ் ஆயிடும். அப்ப வந்து இந்த ரெண்டு விஷயம் தான், இந்த ரெண்டு விஷயத்தாலதான் மனம் அப்படிங்கிற இது, மனம்னாவே ஃபுல்லா தாட்ஸ் தான் நம்ம. அதனால வந்து இப்ப நம்ம அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தான் திருப்பியும் நம்ம மறுபடியும் பிறக்கும் போது அந்த பழைய தாட்ஸ் வருது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேக் கண்டிப்பா அங்க இருக்கும். அப்ப வந்து நம்ம புதுசா தானே ஐயா கத்துக்கிறோம் ஒரு இடத்துல. இப்ப நம்ம இதே ஜப்பான்ல பிறந்தோம்னா வேற லாங்குவேஜ் பேசிருப்போம், அப்ப நம்ம இங்க பிறந்திருக்கனால இது பேசுறோம். அப்ப வந்து அந்த லாங்குவேஜ் பேக் இல்லாதனால மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கடத்தப்படுறது இல்ல. அது இத உயிர் போனா அது அதோட முடிஞ்சிருது. அப்ப உடலும் உயிரும் வரும்போதுதான் மனம்ங்கிறது வருது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருப்பாங்க ஐயா. அது எனக்கு ஏதோ சரியான புரிதல் மாதிரி தெரிஞ்சதுனால அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி. பிரான்ஸ் மதியழகன் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாங்க நினைக்கிறேன், அன்வைட் பண்றேன். எஸ் சார் வாங்க. நீங்க சார் வணக்கம். பாபுலால் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சரவணன் சார், ஜீவன் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமா, லாக்டவுன் முடிஞ்சு வேலை தொடங்கிட்டு அதனால அதுதான் காரணம். இல்ல இன்னைக்கு இன்னைக்கு உண்மையில நல்ல சப்ஜெக்ட் அது, ஞான புரிதலும் ஆரோக்கியமுங்கிறது வந்து. ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் அந்த மனம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆரோக்கியம் பத்தி பேசினால அருமையான நல்லா பேசினார் அவரு. இதுல வந்து நிறைய பேருக்கு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கணும். ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, நான் பிரான்ஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன், எங்க வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. இந்த உடலால் அழியர் உயிரால் அழிவர் அப்படின்னு திருமூலர் கூட்டுறதுக்கு வந்து இங்க பிரான்ஸ் மக்கள் ஈரோப்பியன் கொஞ்சம் காரணமா இருக்காங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 80 வயசுல ஓடுவாங்க. இப்ப நான் வந்து விளையாண்டுருக்கேன், பேட்மிண்டன் விளையாடுவேன், என் கூட பாத்தீங்கன்னா 70 வயசு ஆடி ஆடி அவர் பயங்கரமா விளையாடுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது விட இப்ப பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமாக. இப்ப வந்து சின்ன வயசுலயே வந்து தொப்பையா அது இருக்குது, மூட்டு வலின்றாங்க, ஒரு சாதாரண ஒரு ஒரு 10 மாடிப்படி ஏற முடியலன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த இந்த கடுமையான அந்த குளிரையும் பாத்தீங்கன்னா சைக்கிள் எனக்கே அவங்கெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளும் வெளியில போய் கொஞ்சம் நடக்கணும், சைக்கிளில் போகணும் அப்படின்னு தோணும். இப்ப கார் இருந்தா கூட காரை விட்டுட்டு அவங்க சைக்கிளில் போகணும்னு ஒரு இது வரும். ஆனா நம்ம அப்படியே இந்த பழசெல்லாம் மறந்துட்டோம். அவரு குமார் சார் சொன்ன மாதிரி நல்லா அந்த 4 கோல்டன் ரூல்ஸ் சொன்னார் அவர். ஒரு ஹீலர் பாஸ்கர் கூட சொல்லுவார், அவரு கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே சிகிச்சைன்னு சொல்லுவார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து அவர் சொல்ற மாதிரி நோய் தாக்குதல் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம சிகிச்சை கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கோம், அது கிடையாது. அது வந்து அடிப்படை வந்து இந்த எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது திருக்குறள்ல நோய் நாடி நோய் முதலாடி அது தண்ணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. அதே மாதிரி மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினேன், மருந்து கடை இழுத்து மூடுறான்னு திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப அந்த இந்த மருந்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். இதுல வந்து இப்ப நீங்க போட்டது வந்து இந்த அக்குபங்கர் அந்த ஹீலிங் மெத்தட் வந்து இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். ஏன்னா அந்த மருந்து எடுக்கிறதுனால நோய் குணமாவதே கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்ணாடி போறதுனால நம்ம கண் பார்வையில இருந்து நம்ம குணமாக மாட்டோம், திரும்ப திரும்ப அதுல இருந்து நோயில இருந்து விடுதலை கிடையாது. ஒரு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது வரைய
அதோட நோயோட தாக்குதல் அதிகமாகவே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இப்போ வலி அந்த இப்போ இப்போ உள்ள சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறையா ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலரு, குறிப்பாக நீரழிவு நோய், இது மாதிரி நிறையா இதெல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வழியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அந்த கண் வலி, அப்போ லேசாக கொஞ்சம் காய்ச்சல் வரும். அதனால் இந்த விழிப்புணர்வு ஒரு ரொம்ப நல்லது, அருமையாக எனக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பற்றி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம வந்து அதை கவனிக்க மறந்துடுறோம். இப்போ மன அழுத்தம் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வந்தீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்த பற்றி உடலை பற்றி கவனிக்க சுத்தமாக மறந்துடுறோம். நம்ம கொஞ்சம் கூட ஒரு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கிடையாது, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறதுலேயே உட்காந்துடுறோம். உடல் உழைப்பு சுத்தமாக கிடையாது. இதனால நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்னு என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்றது கரெக்டு தான், உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும், ஒரு எக்ஸசைஸ் வேணும், உடல் மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அப்பதான் நம்ம வந்து இந்த உடல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. அது வந்து ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற வார்த்தை வந்து 100% உண்மை. கண்டிப்பா ஹெல்த் போனவங்களை கேட்டாதான் அருமையா கரெக்டா சொல்லுவாங்க. அதனால என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், இப்ப நீங்க இந்த ஆரோக்கியம் பத்தி பேசுறதுனால இதுக்கு பிறகு வந்து யோகா இந்த பிராணாயாமம்னு ஒரு 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 சின்னதா அது ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சா போதாது. அதுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நானும் என் ஒய்ஃபும் அதில் ஈடுபாட்டில் இருக்கிறோம். அதனால இப்போ நீங்க வந்து அதில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குதுங்களா, மனவளக்கலை ஏதாத்திரி மகரிஷினால உங்களுக்கு நல்லா அதில் அனுபவம் இருக்குங்கிறது தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். இதில் யாராச்சும் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்க இது பத்தியா ஒரு விழிப்புணர்வு பத்தி இந்த யோகாவும் இந்த குறிப்பா இந்த பிராணாயாமம் பத்தி யாராச்சும் கொஞ்சம் நல்லா தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்க என்னோட கருத்து. ஒரு செஷன் வைப்போம், அது மாதிரி தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு செஷன் வைப்போம். இப்ப எங்களுக்கு அதை பத்தி ஃபுல் டீடைல் தெரியாது. கண்டிப்பா அது ஒரு செஷன் வைப்போம். நல்லதுங்க. ஓகே சார், மதிய அழகன் சார் நெக்ஸ்ட் மீட் பண்ணட்டும், இதா இருக்கேன் உங்கள்கிட்ட. நன்றி. சாம்சங் மிஷினோட மிஷின் பேர்ல இருக்காங்க, உங்களை அட்மிட் பண்றேன். உங்க பேரு ஊரு அதையும் சொல்லிடுங்க, நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க. உங்க பேரு ஊர் சொல்லிடுங்க. வணக்கம் சார், நான் சுதமதி சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞான புரிதல் வந்து ஐயாவோட புத்தகங்களா இருக்கட்டும், வீடியோ நிறைய கேட்டிருக்கேன். ஆனா இந்த லாக்டவுன் டைம்ல ரொம்ப பொறுமையா கேட்டு, சரவணன் சார், உங்களுடைய ஜீவமணி சார், அதே மாதிரி முத்து மேம் கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிறைய இந்த தெளிவு கிடைச்சது. இந்த ஞான புரிதல்ல பாத்தீங்கன்னா போன வாரத்துல கூட நான் கேட்டிருந்தேன், இந்த இன்சுலின்ல இருந்து நான் வெளியில வரேன். வெளியில வரணும்ன்றதுல ரொம்ப தீவிரமாவே இருந்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கண்ட்ரோல்லயே ஆனது இல்லை சார். இன்சுலினே எடுத்து கூட நான் எனக்கு வந்து நார்மல்லே இருந்ததுல வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு மார்னிங் பார்த்ததுல என்னோட ஃபாஸ்டிங் சுகர் 97, அப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டு பாத்தீங்கன்னா 142 இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த மெயின் புரிதல் தான், இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் மனசுன்றது அவ்வளோ லைட்டா ஆயிடுச்சுங்க சார். இது கண்டிப்பா அது அத்தனை பேருக்கும் போய் சேரும். நேற்று இப்ப கூட ஜீவமணி சார் சொன்னீங்க இல்லையா, யாருக்கோ அல்சர் கூட சரியாச்சு. உண்மையில எனக்கு கூட அந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த நெல்லிக்காய், இந்த லெமன் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஆகாது. இப்ப அதெல்லாம் சாப்பிடுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் சார். நீங்க எல்லாம் எவ்வளோ இத ஃபுல் இன்வால்மெண்டோட டெடிக்கேட்டடா பண்றீங்க, கண்டிப்பா இது அத்தனை பேருக்கும் போய் சேரணும். நானும் ஒரு ஸ்கூல் டீச்சர்ன்றதுனால இன்னும் ஒரு இது கேட்டுக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் பலவிதமான சரௌண்டிங்ல இருந்து வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லயோ இல்லையோ ஐயாவுடைய கருத்துக்களை இந்த கதைகள் மூலமாவோ ஏதாவது கொண்டு போகணும் சார். அதுக்காக நான்லாம் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனா எதிர்கால சமுதாயம் இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா. மெயின் மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த ஜென்ரேஷனே மாத்திடலாம் இல்லைங்களா. அதுக்கெல்லாம் செய்யணும். இதை ரொம்ப நன்றியோட சொல்லிக்கிறேன்.
இந்த புரிதலை கொடுத்த ஐயாவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு புரிதல் மூலமா, அதாவது இப்ப உங்களுக்கு மனோ ரீதியா சர்க்கரை பத்தி இருந்த பயத்துல டோட்டலா விடுபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து மனோ ரீதியா கொடுத்துக்கிற அலர்ட்ல இருந்து நீங்க விடுபட்டுறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து உடல் வந்து ஃப்ரீயா செயல்பட நீங்க வந்து வெகு விரைவில் வந்து இந்த உணவு முறைகள் மட்டும் நீங்க ஒரு ஃபார்முலா பண்ணிக்கோங்க. இயற்கை உணவு நேரம் அந்த மாதிரி ஏதாவது அப்படி கொஞ்சம் அந்த நீங்க சொல்றதுதான் சார் ஃபாலோ பண்ணேன். இப்ப எடுத்து நீங்க சொன்ன அந்த வழிமுறைகள் எல்லாம் அப்படியே அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்சுலின் அளவை முதல்ல குறைச்சிக்குவாங்க, பிறகு மாத்திரையும் படிப்படியா குறைச்சி நீங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு உங்க முழு அனுபவத்தை எப்படி ஒரு சுகருடைய தன்மையில இத்தனை வருஷம் பிடியில சிக்கி இருந்தீங்க, பிறகு எப்படி படிப்படியா அதுல இருந்து ரிலீவ் ஆனீங்கிறத ஒரு ஆர்டிக்கலாவோ இல்ல ஒரு டாக்காவோ ரெடி பண்ணிட்டு நீங்க ஒரு நாள்ல பேசுற தருணம் வெகு தூரத்துல இல்லைங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். அது நிச்சயமா உங்களுக்கு தான் வரும், உங்களால முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். குழந்தைங்க இதுல நானே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய அது கொடுப்பேன் சார் நிறைய. ஏன்னா நான் வீட்டுல இருக்கிற நேரம் விட ஸ்கூல்ல இருக்கிற நேரம் தான் அதிகம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அங்க நான் என்ன பண்ணும் தான் நான் செய்வேன் நினைப்பேன் சார். எப்பவுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்னென்ன முறையில நான் சப்போர்ட்டிவா இருக்கணுமோ அவங்கள மனதளவுலயும் இந்த மாதிரி உடல் அளவுல இருக்கவங்களுக்கும் நான் நிறையவே பேசுவேன் சார். இந்த இது நிச்சயம் நிறைய கொடுப்போம் சார், நீங்க கைட் பண்ணுங்க சார், நாங்க பண்ணலாம் சார். குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த குழந்தை தன்மை இன்னசென்ஸ் ஸ்டேட் கிடாம நம்ம பாத்துட்டோம்னா அவங்க லைஃபுக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க ஈஸியா எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அவங்க வந்துருவாங்க. பெங்களூர்ல சங்கரின் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அடுத்த வாரத்துல ஒரு நாள் அவங்க பேசுறாங்க. இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த அதாவது இந்த எஜுகேஷனல் சம்பந்தமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 5-6 பேர் ஒன்னா ஒரு கெட்டுகுதர் ஆயிட்டு எக்ஸாம்பிள் எப்படி பிள்ளைகள கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மாற அப்படி எல்லாம் கொண்டு போயிட்டோம்னாக்கா இன்னும் எளிமையா பள்ளி மாணவர்கள் புரிஞ்சுக்கலாம் கொண்டு போயிட்டோம்னா நம்ம பெரிய பர்டன் ஃப்ரீ ஆயிடும், அவங்க லைஃப்ல வேற ஒரு கட்டத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு எடுக்கணும். நன்றி மேடம், மேடம் மியூட் பண்றேன். டாக்டர் ராஜன் ஐ திங்க் ஃப்ரம் நாகர்கோவில் அன்மியூட் பண்றேன். எஸ் டாக்டர் ராஜன் நீங்க அன்மியூட் பண்ணணும். எஸ் வாங்க. வணக்கம். வணக்கம் பாபுலால் சார். வணக்கம் சார், வாங்க. வணக்கம் சார், நீங்க சிவமணி சாருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வணக்கம். ஈவினிங்ல ஒரு நல்ல ஒரு செஷன் போயிட்டு இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நானும் கேட்டுட்டு இருந்தேன். பட் நான் இதுல என்ன சொல்றேன்னா, ஐயாவோட யோகா சிக்ஸ புக்கு நான் படித்தேன் ஐயா. நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கிறேன், பட் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்குது. பட் ஐயாவோட யோகா சிக்ஸ புக்கை படித்த பிறகுதான் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெயின் எடுத்துன்னா அந்த பெயினை நீ உணர்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது குறையும்னு சொல்லி. அது ஏன் வழியில எனக்கு காலில் நான் ஓடிட்டு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த காலையில் காலில் எடுத்த பெயினை நானே இருந்து ஆங்கிளில் சில நேரம் எடுக்கும்ப நானே இருந்து அதை அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமா, அது ஆட்டோமேட்டிக்காக குறையும்னு இது பண்ணினேன். ஏன்னா ஹீல் பெயின் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் அதை அப்படியே நான் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக போயிருச்சு. எனக்கு ஐயாவுடைய கான்செப்ட் படி அந்த ஐயாவோட சொல்ல ஐயா தான் என்ன பொறுத்தளவுல இனியும் மருத்துவத்தை பத்தி சொல்லதை ஐயாவ சொல்லணும். ஏன்னா ஐயா ரொம்ப இதா சொன்னது வந்து அந்த இதுல இருக்கு, பட் நம்ம அதை புரிஞ்சிக்கல, நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சிக்கல. நானும் அதே மாதிரிதான் சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து சின்ன பிள்ளைங்கள சொல்ல அன்னைக்கே நான் சொன்னேன், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து சொல்லி வரணும்னு சொல்லி எந்த ஒரு தாட்டமே
சின்ன வயசுல இருந்து சொல்லி வந்த அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இடையில நம்ம சொல்லி கொடுக்கும்ப அது வந்து அந்த அளவுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் காலேஜ்ல பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எப்பவுமே காமன் ரூம்லயே படுத்துருவாங்க ஐயா. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலுமே காய்ச்சல் ஜலதோஷம் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கம்மியா இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நம்ம இது வந்து காய்ச்சல்னு சொல்றது இஸ் நாட் எ டிசீஸ், ரன்னிங் நோஸ் இஸ் நாட் எ டிசீஸ்ன்னு சொன்னா அவங்க அப்படி நோயின்னு சொல்லியே ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கியே பழகிட்டாங்க. பட் இந்த கொரோனா இதுல வந்த பிறகு இப்ப நோய் இப்போ ஜலதோஷமோ காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா குவாரண்டைன்ல வச்சிருவாங்க. அதனால எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா வீட்லயே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு காய்ச்சல் ஒரு நோய் இல்லை, ரன்னிங் நோஸ் ஒரு நோய் இல்லைன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. எப்ப இந்த காய்ச்சலையும் ரன்னிங் நோஸையும் ரெசிஸ்ட் பண்ணாங்களோ அப்பதான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம்னே வரும். நீங்க எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இதை பைபாஸ் பண்ணவங்களோ இல்ல எந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்கிட்டயோ கேட்டு பாருங்க, அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல ஒரு காய்ச்சலோ ஏதாவது ஒரு இது வந்திருக்கும், நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல போய் நல்லா அதை ரெசிஸ்ட் பண்ண மாதிரி மருந்து சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தான் லாஸ்ட்ல ஸ்ட்ரோக், எத்தனையோ பேஷண்ட் நானும் இது பண்ணி பார்த்துருக்குறேன், அவங்களுக்கு தான் லாஸ்ட்ல ஸ்ட்ரோக்காவோ இல்ல பைபாஸ் ஹார்ட் ப்ராப்ளமாவோ வருது. இனியும் ஒண்ணு எல்லாரும் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, அந்த நைட்டு நான் இப்போ இதுல இதுலயும் அந்த கிளாஸ்லயும் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா நைட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க முழிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். நைட்டு முழிப்பு வருது அப்படின்னு, யூரின் வருது அப்படின்னு. மெயினா என்ன இதுல இது பண்ண சார், ஒண்ணு காத்து இல்லாத இடத்துல கிடந்து உறங்குறாங்க, இல்ல நைட்டு நிறைய தண்ணி. மேக்சிமம் உள்ளது எல்லாருமே பயந்து எல்லா ரூம்ஸ்ல உள்ள விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கும்ப ஒரு 1 or 2 hours அந்த ரூம்ல உள்ள ஆக்சிஜன் கன்டென்ட் வந்து கம்மியாயிரும். இந்த ரூம்ல உள்ள ஆக்சிஜன் கன்டென்ட் கம்மியான பிறகு அந்த ரூம்ல ஆக்சிஜன் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா பாடி நீட்ஸ் ஆக்சிஜன், பாடியில மெயினா உள்ள இதே ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா பிராணன் இல்லைன்னா மொத்தத்துல சீன் ஆகி போச்சுது. பிராணன் தான் மெயின். அந்த பிராணன் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி அவேர் ஆகி முழிப்பு வந்துடுது. இதுதான் மெயினா நாம பார்த்தது. ஏன்னா நான் வந்து அந்த இதுல இருக்கிறதுனால காத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா உள்ளது. காத்து, அந்த காத்து இல்லாம நிறைய பேர் தூக்கத்திலையும் டிஸ்டர்ப் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதையே நான் பார்த்துருக்கேன் ஐயா. இதுதான் எனக்கு இது என்னன்னா நிறைய பேருக்கு அந்த காத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். நைட்டு அதாவது எல்லாரும் பகல்ல இருக்கிறாங்க வெளியே போயிட்டு வர்றாங்க, நைட்டு தூங்கும் போது காத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாட்டாங்க. ஏசி ரூம்ல படுத்திருக்காங்க, ஏசி ரூம் ஏசியை போட்டுட்டு படுத்திருக்காங்க. அவங்க ஏசி போட்டு படுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே காலையில எழும்பணும்னா ஒரு பெரிய ஒரு 1.5 liter 1 liter தானே தண்ணி தாகம் தான் எடுக்கும் ஏசியில இருந்து உறங்குறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த பாடியில் உள்ள வாட்டர் உள்ள ஐஸ்டூ தானே வாட்டர், அப்ப அதுல உள்ள ஆக்சிஜன் எடுத்து பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப காலையில பாடி டீஹைட்ரேட் ஆயிரும் பாடியில. இதான் எனக்குள்ள சின்ன புரிதல், பெருசா இல்லை. பட் என்னோட இது பண்ணது ஐயா தான் சொல்லணும். எனக்கு ஐயாவோட மருத்துவம் எனக்கு தெரியணும். இனியும் டீட்டெயில் ஐயா சொல்லணும். ஐயா சொல்றது வந்து ரொம்ப, ஏன்னா அந்த புக்கில் வந்து என் கையில் தான் புக் இருக்குது. பட் அந்த புக்கில் நான் படித்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. எந்த ஒரு பேஷண்ட்டுமே ஐயாவோட புரிதல் படி அது என்னன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா நோயின்னு ஒன்றுமே இல்லையா. மருந்தன முந்தையே சொல்லியிருக்காங்க, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கே அருந்தியதை அற்றது போற்றி உணேன். இது ஒன்று. இனி ஒன்று, ஒரு நேரம் சாப்பிட்டா யோகி, 2 times சாப்பிட்டா போகி, 3 times சாப்பிட்டா ரோகின்னு. அதுல என்னன்னா எல்லாருக்கும் அக்குமுலேஷன் ஆஃப் டாக்சின் இஸ் அ டிசீஸ், ரிமூவல் ஆஃப் டாக்சின் இஸ் அ ரெக்கவரி. இதுதான் எல்லாரும் சொல்லிட்டே வராங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் அதுதான். பட் அந்த டாக்சினை எப்படி ரிமூவ் பண்றது, பாசிட்டிவ் மூலமா டாக்சின் ரிமூவ் பண்ணலாம், அக்குமுலேஷன் ஆஃப் டாக்சினை. அந்த வேஸ்ட் தான் எப்படின்னு சொல்லி நம்ம புரியல. அப்போ இந்த புரியல் அக்கா ஐயா சொல்றது மாதிரி எல்லாமே இந்த புரிதல் தான் இருக்கு நம்ம இது ஃபுல்லாவே. அந்த புரிதல் வந்து மனுஷனுக்கு மனுஷன் டிஃபரெண்ட் ஆகுது, அக்செப்டன்ஸும் மாறுது. அதான் ஏன் இது. பட்டு என்னோட நான் என்னன்னா நான் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் இது பண்றேன். பட் என்னோட ஐயா தான் இனி இதுக்கு மருந்தை பத்தி சொல்றதுக்கு ஐயா தான் எனக்கு சொல்லணும். நான் அதுக்கு நான் ஐயாவுக்கு வேண்டிதான் நான் இதுல ஒரு ரெண்டு நாள் கேட்டுட்டு இருந்தேன். பட் பேசுறது என்னன்னா ஐயாட்ட கொஞ்சம் இதுகள் கேட்கணும். இனியும் ஐயாட்ட வந்து ஐயாக்கு சொல்லக்கூடிய மருந்து தான் அது கரெக்டா அவங்க சொல்லியிருக்காங்க.
அதை இது பண்ணி எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வேற இது எனக்கு எனக்கு தேவைக்கு வந்துருக்கு இது ஆட்டோமேட்டிக்கா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது இது பண்ணுமோ மாறுது. நம்ம என்னன்னா ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் நான் ஓடணும் தவிர சொல்யூஷனுக்கு ஓட மாட்டோம். ஐயா கரெக்டா சொல்லியிருக்காங்க சொல்யூஷன் என்னன்னு சொல்லி சிதம்பரம் உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ ஹலோ கேக்குது பேசுங்க. ஓகே ஓகே குட் ஈவினிங் சார் எல்லாருக்குமே. ரொம்ப உங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா என்ன சார் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பிளஸ் என்னோட க்வெஸ்சன் கடைசியா வந்துடும். அதுல இன்னைக்கு வந்து என்னன்னா எனக்கு நான் ஒரு டாஸ்கை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டாஸ்கை வந்து என்னால் பண்ண முடியாத காரணம் என்னன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே சேர்த்து நிறைய வேலை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு என்னை படிக்க விடலை. நான் ஒரு கட்டத்தில் வந்து என்னோட டாஸ்க் முடிக்கலன்னு கோபம் வந்துச்சு. அப்புறம் நானே என்ன பண்ணேன்னா என் அறியாமலே ஓகே அது அப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போயிட்டேன் என்னோட ஒர்க். அப்புறம் திருப்பி நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி பாதி தான் முடிக்க முடிஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்னென்ன சார் நான் இப்போ ஐயாவோட கான்செப்ட்ல வந்து இந்த இதுல வந்து யோகா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? சாரோட புக் யோகா புக் எல்லாம் இருக்குன்னு அதை ட்ரை பண்ணலாமா? உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா பண்ணுங்க. சரிங்க இது ஒரு பயிற்சி பண்ண முடியல யோகா பண்ணலாம் தாராளமா. உடல் ஐயா வந்து இந்த என்ன சொல்றது அவங்க அந்த பாடி பிளஸ் மைண்ட் அது மாதிரி யோகா ஏதாவது இருக்குங்களான்னு புக்கு இருக்கு. அது வந்து நானும் படிக்கல. சரி அதான் உங்கள்ட்ட முன்னாடி கேட்கலான்ட்டு. அது அந்த புக்ல வந்து மைண்ட் சம்பந்தமா இருக்குமா இல்ல ஒன்லி பாடி சம்பந்தமா மட்டும் இருக்குமா அதை படிக்கிறதுக்காக கேக்குறீங்க? என்னோட புக்ல யோகா பத்தி இல்ல தியானம்னு ஒரு புக் இருக்கு. ஆமாங்க அது தியானம்ன்ற புக் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து மைண்டுக்கு தான் புடிச்சிருப்பாரு. தியானம்ங்கிறது வந்து ஐயா வந்து அனுஷ்டானிக்கு முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடி எழுத நூல் அது கூட தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு டெம்பரரி ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அது டெம்பரரி ரிலீஃப் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதான் நம்ம ஏன்னா நான் அடிக்கடி புக்கு அதிகமா படிக்க போனா குழம்பிடுறேன். இந்த கான்செப்டே எனக்கு குழம்பிடுது. நான் அப்புறம் மறந்து போயிடுறேன். இதனால இது இப்போ தெளிவா இருக்கிறனால இப்படி நிறுத்திட்டேன் நானு. சரி அதான் கேட்டுட்டு படிப்போம்ட்டு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இந்த அடர்ஷனே போதும் அதுவே தனக்கான சரி பண்ணிக்கும். அதை மீறி டெம்பரரி ரிலீஃப் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். So it is almost 9 ஆச்சு. யாராவது क्वेश्चन இருந்தா கேளுங்க இமிடியேட்டா க்ளோஸ் பண்ணிரவும். अदरवाइज ஜெனரல் டாக் ஒன் ரெண்டு லைன் பேசிட்டு சோ க்ளோஸ் பண்ணிரலாம். ஓகே அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சோ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன்.